நம்ம இப்போ காமாக்கிய கோயில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிட்டியோட பிரதானமான இடத்துல தான் இருக்குது. கௌஹாட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காமாக்கியா கோயிலோட முகப்பு வாயில். இது வந்து ஒரு மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீலாச்சல் மலை. இந்த மலை மேலே தான் வந்து காமாக்கியா கோயில் இருக்குது. இந்த மலையில் போய்கிட்டே நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த காமாக்கியா கோயில் வந்து சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடம். வெளிநாடுகள்லேருந்தோ இல்லை வெளி மாநிலத்துலேருந்தோ யார் அசாமுக்கு வந்தாலும் அவங்களோட செக்லிஸ்டில் கண்டிப்பாக காமாக்கியா கோயில் இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இந்த தலம் எப்படி உருவானதுன்ற வரலாறு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவியோட அப்பா தக்ஷன் வந்து சிவன் மேலேயும் பார்வதி மேலேயும் கோபமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்வதி தக்ஷனோட அனுமதி இல்லாமல் சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய யாகத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த யாகத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சிவன் பார்வதியை மட்டும் அவர் கூப்பிடாமல் இருக்காரு. பார்வதி தேவி வந்து ஏன் அவங்கள யாகத்துக்கு கூப்பிடலை அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கணுன்றதுனால யாகத்துக்கு கிளம்புறேன்னு சொல்லி சிவன் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. சிவன் வந்து போவேனான்னு எவ்வளவு தடுத்தோ அதை மீறியும் பார்வதி அந்த யாகத்துக்கு போகிறாங்க. யாகத்துக்கு போன பார்வதிக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்படுது. சிவனை பற்றி தவறுதலாக தக்ஷன் வந்து பார்வதி தேவி கிட்ட சொல்கிறதுனால அந்த கோபம் தாங்க முடியாமல் அந்த யாகத்தில் பார்வதி தேவி விழுந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்த சிவன் வந்து அந்த எரிந்த உடலை கையில் வச்சுக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடுறாருங்க. அவரோட கோபத்தை தணிக்கிற அந்த முயற்சியில் விஷ்ணு கையில் இருந்த சக்கரம் சக்தியோட உடல் மீது பட்டு 51 துண்டுகளாக இந்த பூமி மேலே விழுந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட கர்ப்பப்பையும் பிறப்புறுப்பும் விழுந்த இடம்தான் இந்த சக்தி பீடம்ங்க. ஆமாங்க, இந்த கோயிலோட கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சிலைகள் எதுவுமே இருக்காதுங்க. அதற்கு பதிலாக அவங்களோட கர்ப்பப்பையும் யோனியும் தான் பூஜை பண்ணி வழிபடுறாங்கங்க. அதனால தாங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க இந்த அம்மனை நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம தமிழ்நாட்டில் கர்ப்பக ரக்ஷாம்பிகை அம்மனை நம்ம எப்படி வழிபடுவோமோ அதே மாதிரி அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காமாக்கியா அம்மனுங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலை நெருங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ நான் இங்கே இறங்கி உங்களுக்கு சிட்டி இங்கேருந்து எப்படி தெரியுதுன்றதையும் காட்டியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், கௌஹாட்டி சிட்டி ஃபுல்லாக தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோவை விட நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் போகிறது தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு மேலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது வியூ. கீழே பார்த்தீங்கன்னா ரோடும் உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த காமாக்கிய கோயிலுக்கு இந்த ரோட்வேஸ் வழியாக தான் நாங்கள் வந்தோம். இப்போ இங்கே இறங்கி நாங்கள் ஜஸ்ட் சிட்டிங்கேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வியூ காட்டுறதுக்கு தான் இறங்கியிருக்கோங்க. இப்போ நம்ம மேலே போய் கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா? அவ்வளோ பேர் இந்த கோயிலை விசிட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி கீழேந்து நம்ம நடந்து வரவங்களும் வேண்டிக்கிட்டு நடந்து வரலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலை நெருங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாக எவ்வளோ கடைகள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அப்படியே காட்டியிருக்கேன், பார்த்துட்டே வாங்க. இப்போ நாங்கள் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோங்க. கோயிலுக்கு வந்து சில படிக்கட்டு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியெல்லாம் பாருங்கள், நிறைய கடைகள் இருக்கும். இந்த கடைகளில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள்லாம் இருக்குது. அதை பார்ட் 2வாக நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் மார்ச் 1st week வந்து ஷூட் பண்ணோங்க. அப்போ வந்து கோவிட் வந்து அந்தளவுக்கு சீரியஸாக இல்லை, செகண்ட் வேவு. ஸோ அதனால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்தது. வெல்கம் டு காமாக்கியா டெம்பிள்னு போர்டு வச்சுருக்காங்க இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து வந்து ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குங்க. இப்போ நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. பூஜைக்கு தேவையான சாமான், அர்ச்சனை சாமான் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். மக்கள் கூட்டம் எப்போவுமே இங்கே நிறையா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு நெருக்கடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் வந்து நம்ம வந்து நம்மளோட காலணிகளை வந்து விட்டுக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோயிலோட அமைப்பு இங்கே இருக்காது. இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. நீங்கள் இப்போ பார்க்கறது தான் வந்து இந்த கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கோபுரம். இதுக்குள்ளே தான் காமாக்கிய அம்மன் இருக்காங்க. நம்ம வெளியில் வந்து கூச்சப்பட்டு சில விஷயங்களை சொல்ல மாட்டோம், டேபு அப்படின்னு நினைப்போம், அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய், பெண்களுக்கு இயற்கையாக நடைபெற இந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறதுக்கு கூச்சப்பட தேவையில்லைன்றதை உணர்த்துற விதமாக உள்ள கோயில் தாங்க இந்த காமாக்கியா கோயில். ஆங்கிலத்தில் இந்த அம்மனை வந்து ப்ளீடிங் காடஸ்னு சொல்கிறாங்கங்க. அதற்கான காரணத்தையும் நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் பிரகாரத்தை உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேங்க. சிகப்பு கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கோயிலோட ப்ரீஸ்ட்டு தாங்க. நமக்கு ஏதாவது பரிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து பூஜை பண்ணி தருவாங்க. அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, ஏதாவது பரிகார பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து மேண்டேட்ரி கிடையாது, அவங்கவுங்க இஷ்டம்தான். இதெல்லாம் நீங்கள் சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணணும்னா சுவாமியை மட்டும் திருப்தியாக தரிசனம் பண்ணிவிட்டு போகலாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பரிகார பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் அப்படின்றத நீங்கள் கிளியராக அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னா நம்ம ப்ரீ பிளான்டாக வரணுங்க. ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஏர்லியாக காலையில் வந்துடணும். 7 மணி இல்லைனா 6:30 நம்ம இங்கே வந்தால் தான் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். பொது தரிசனம் அதாவது ஃப்ரீ டிக்கெட்டும் இருக்குது. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக காலையில் வந்துடணுங்க. திருப்பதியில் விடுற மாதிரி இங்கேயும் வந்து பேட்ச் பேட்சை தாங்க விடுவாங்க. நான் இப்போ காட்டுறேன் இல்லைங்களா, இந்த வழியாக தான் காமாக்கிய அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாரும் வெளியில் வந்துட்டுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான வெயிட்டிங் ஹாலும் இங்கே இருக்குங்க. நான் தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இங்கே வெளியில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டிகிட்டே வரேன். அதுக்கப்புறம் நான் ப்ளீடிங் காடஸ் காமாக்கியா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருஷத்துக்கு ஒரு முறை அம்பாபூச்சி மேளா அப்படின்னு ஒன்று விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஏற்படுற மாதவிடாய் காலந்தாங்க. அந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து மூடி இருக்கும். 4வது நாள் தான் கோயில் வந்து பக்தர்களுக்காக திறக்கப்படுங்க. அந்த டைமில் வந்து அந்த அம்மனை சுற்றி வந்து ஒரு துணி போட்டு மூடியிருப்பாங்க. ஸோ அதுதான் பிரசாதமாக வழங்கப்படுது. அது வந்து கிடைக்கிறது வந்து அபூர்வம், அதோடு இல்லாமல் அதிர்ஷ்டம் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்களும் சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் வந்து இங்கே திரண்டு வருவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆஷாட் மாதம், அதாவது ஜூன் மாதத்தில் தான் இந்த அம்புபாச்சி மேலே நடைபெறுங்க. இங்கே பாருங்கள் கியூவில் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுற இடம், எல்லாரும் விளக்கேற்றிட்டுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இந்த மாதிரி சிகப்பு கலரில் துணி கட்டியிருக்காங்க. இது வந்து இங்கே நடைமுறையில் இருக்கிற ஒரு பழக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறாங்க. ஸோ இது வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கான இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அம்மன் சன்னதி இருக்குங்க. இங்கேயும் வந்து மக்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க, பணம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச பிரசாதம், அதாவது அந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வருது, நம்ம வர வழியில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய கடையில் விற்கிறாங்க. ஸோ அதையும் வந்து பிரசாதமாக இங்கே வச்சுட்டு வழிபட்டுட்டு போகிறாங்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 500 ரூபீஸ் வாங்குகிற டிக்கெட் கவுண்டரும் இங்கே தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமில் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க, காலையில் 7 மணிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30. காலையில் மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப மத்தியானம் 2:30 வந்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம், 500 ரூபீஸ் டிக்கெட்டு. 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அம்மனுக்காக நேர்ந்து விடப்பட்ட ஆடாக இருக்கும். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் வந்து பலியும் கொடுப்பாங்க. ஸோ அந்த சாக்ரிஃபிஷியல் ஹவுஸ் தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த சாக்ரிஃபிஷியல் ஹவுஸு. நான் அந்த பக்கமாக போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ கால்நடைகள் கட்டி போட்டிருக்காங்கன்னு, இது எல்லாமே பலி கொடுக்கறதுக்காக தான் கட்டி வச்சுருக்காங்க. அம்பாபூச்சி மேலே பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இல்லையா, அப்போ வந்து இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, அதை சொல்ல விட்டுட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் மட்டும் காமாக்கியா கோயிலை ஒட்டின பிரம்மபுத்திர ஆறு வந்து சிகப்பு நிறமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது சயின்டிஃபிக்காக ப்ரூவன் ஆகலைங்க. மேலே பார்த்தீங்கன்னா க்யூவில் மக்கள் நிற்கிறது தெரியும் சுவாமி தரிசனத்துக்காக. கீழே இந்த படிக்கட்லேயும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கலாம், ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். நான் வந்து 2014 ஃபஸ்ட் டைம் இந்த காமாக்கா கோயிலுக்கு வந்திருந்தேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருந்தது. ஸோ நாங்கள் பொது தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்படி நின்றுட்டுருக்கிறப்ப சில பேரோட கையில் வந்து எம்டி பாட்டில்ஸ் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்துக்கு போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது தான். கர்ப்ப கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு குகை வடிவில் தான் இருக்கும். உள்ளே போகிறப்போ நமக்கு இருட்டாக இருக்கும், என்னன்னே புரியல எனக்கு. சுவாமி எங்கே இருக்காங்கன்னே புரியல. ஃபுல்லாக பூ குங்குமத்தால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, அதனால் எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி கீழே வந்து, அதாவது அந்த மூலவர் சிலைக்கு கீழே வந்து தண்ணி இருந்துகிட்டே இருந்ததுங்க. சில பேர் வந்து அந்த பூசாரிக்கிட்ட அப்ரோச் பண்ணி அந்த பாட்டிலில் வந்து தண்ணி கேட்டோன்னா அவர் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப புண்ணியமாக இங்கே கருதுறாங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்போ. இது வந்து கோயிலோட குளம்ங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கோயிலுக்குள்ளே வந்தோடனேயே கை காலெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ரிவர்ஸில் காட்டிகிட்ருக்கேன். கர்ப்ப கிரகத்தில் மூலவர் சிலைக்கு கீழே தண்ணி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நேச்சுரல் ஸ்ப்ரிங்கு. அது எப்படி உருவாகுதுன்னு தெரியல, ஆனால் தண்ணி எந்நேரமும் அந்த மூலவர் கீழே இருந்துகிட்டே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில சுவாமி சிலைகள் இருக்குது, பிள்ளையாரெலாம் இருக்கார் பாருங்கள். இங்கேயும் வந்து அர்ச்சனை பண்ணித்தராங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய புறா இருக்குங்க. அந்த புறா மேலேயும் பாருங்கள் குங்குமம் வச்சுருக்காங்க. கோயிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தான் தங்க கோபுரமாக மாற்றிருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் காட்டினது வந்து வெளிப்பிரகாரங்க. இப்போ வந்து கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கிற உள் பிரகாரத்தை காட்டுறேங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருடம் பழமையான கோயிலுங்க. ஆனால் வந்து நிறைய படையெடுப்புனால வந்து ஒரு தடவையும் கோயில் வந்து அழிக்கப்பட்டு திரும்ப வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற இந்த கோயில் வந்து 500 வருடம் பழமையான கோயில். அதே மாதிரி இந்த காமாக்கா கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா தசமகா வித்யா கோயிலும் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி, பகலாமுகி, சின்னமஸ்தா, திரிபுர சுந்தரி, தாரா, காளி, பைரவி, தூமாவதி, மாதங்கி, கமலா. இதில் வந்து திரிபுர சுந்தரி தான் வந்து காமாக்கியா அம்மன். அப்புறம் மாதங்கி, கமலா, இவங்க ரெண்டு பேரும் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே தான் இருக்காங்க. மற்ற 7 அம்மனும் பார்த்தீங்கன்னா இந்த நீலாச்சல் மலையில் தான் இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு நாள் நான் தனியாக விசிட் பண்ணி உங்களுக்கு நான் வ்ளாகாக போடுறேன். கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அம்மனை வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷூட் பண்ண முடியாதுங்க, அதனால தான் காட்ட முடியல. நம்ம எல்லாருமே நம்ம தாயோட கர்ப்பப்பையிலேருந்தாங்க வந்திருக்கோம். உலகத்துக்கே தாயான இந்த பார்வதி தேவியோட கர்ப்பப்பையும் யோனியும் விழுந்த இடம் எவ்வளோ ஒரு புண்ணியமான இடம் இல்லைங்களா. இவங்க குழந்தை வரம் மட்டும் இல்லைங்க, நம்ம கேட்குற அனைத்து வரங்களும் தந்து நமக்கு அருள் புரிவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற அன்பர்கள் வந்து வெளியூரில் இருப்பீங்க, வந்து பார்க்க முடியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த அம்மனை நினச்சி வேண்டிக்கோங்க, நல்லதே கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்காக நானும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன். சக்தி பீடங்களில் தொன்மையான இந்த காமாக்கியா அம்மனை பற்றி உங்களோட விவரித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது. நான் வரப்போ உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருந்ததுங்க. அதை நான் பார்ட் 2 போடுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் ப்ளாகில் சந்திக்கலாம். நன்றி.